ஊராட்சி ஊரக வளர்ச்சித்துறைக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அதிகமான நிதியை தந்து அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகள்லாம் புதிதாக கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக சிதிலமடைந்த ஏறத்தாழ 12,000 பள்ளிகளில் இந்த ஆண்டு மட்டும் 4 மாத காலத்திற்கு முன்னால் ஜனவரி மாதம் அந்த திட்டத்தை வேலூரிலே 823 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 5,600 வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி தந்தார்கள். நான் நேற்றிலிருந்து ஏறத்தாழ 8 பள்ளிக்கூடங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறேன். நாளைக்கும் எல்லா இடங்களிலும் பணிகள் அந்த மேற்கூரை அமைக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. பல இடங்களில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் பூச்சு வேலைகள் முடிந்தவுடன் தளம் அமைக்கப்பட்டு நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்கு தலை சிறந்த குழந்தை நேய பள்ளியாக இதுவரை இப்படி ஒரு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்கல. காரணம் என்னென்னா, நீங்களே பார்க்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா அதற்காக நிதியை அதிக அளவில் ஒதுக்கி நல்ல உயரமான கட்டடம், நல்ல வெளிச்சம், நல்ல வென்டிலேஷன், வராண்டாவிலே பள்ளிக்கூடம் நடத்துகிற அளவிற்கு நல்ல பெரிய வராண்டா, கல்லூரிகளில் கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்க முடியாது. நல்ல தரமான சிறந்த பள்ளிகளாக இன்னும் ஒரு மாடி நம்ம எடுத்தாலும் சரி, 2 மாடி G+2 எடுக்கின்ற அளவிற்கு அதற்கான அந்த ஒதுக்கீடுகளை எல்லாம் பணத்தை ஒதுக்கி தந்து மிக உறுதியாக இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு தொடவே வேண்டியதில்லை. அவ்வளவு அந்த பிளானை வந்து அவங்களே வந்து தேர்வு செஞ்சு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கூடத்தை கட்டித்தர வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு கல்விக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். ரெண்டாவது, கிராமப்புற சாலைகளை பொறுத்தளவில் எல்லா கிராமங்களையும் இணைக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை, நம்முடைய மாநில நெடுஞ்சாலைகள், இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், இவைகளை இணைக்கக்கூடிய சாலைகளை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் அளவிற்கு 4,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டு காலத்தில் பார்க்கின்ற பொழுது அதிகபட்சம் 1,000 கோடி ஊரக சாலை திட்டத்துக்கு என்றால் 1,000 கோடிக்கு மேலே இதுவரைக்கும் ஒதுக்கியதே கிடையாது. இது முதல் முறை 4 மடங்கு உயர்த்தி அந்த தேவையை கிராம மக்கள் லகுவாக நகரங்களை நோக்கியும் அதற்கு இருக்கக்கூடிய தலைமையிடமாக இருக்கக்கூடிய ஊர்களை நோக்கியும், இது மட்டுமல்லாமல் அனைத்து சாலைகளையும் இணைக்கக்கூடிய சாலைகளாக விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கும் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கும் பேருந்துகள் செல்வதற்காக மிக அருமையாக இந்த திட்டம், மிகச்சிறந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக 1 கிலோமீட்டருக்கு குறைவாக உள்ள சாலைகள் ஆங்காங்கே தேவைப்படும் பட்சத்தில் எல்லா இடங்கள்லையும் அதிகமான சாலைகள், 1 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய சாலைகளை இதுவரை எந்த திட்டத்திலும் எடுக்கப்படவில்லை. கடந்த 12 வருஷத்தில் இந்த 1 கிலோமீட்டருக்கு கீழேனா அந்த சாலை எடுக்க மாட்டாங்க எந்த திட்டத்திலையும். அது TNRI-ஸாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி வேலை நம்முடைய சாலை திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டத்திலையும் அல்லது நபார்டாக இருந்தாலும் சரி எடுப்பது வழக்கம் இல்லை. 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அந்த விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தி இந்த 1 கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்க சாலை என்பது, இது புதிய பார்வை, முதலமைச்சருடைய புதிய பார்வை. இது மக்களுக்கு மிகவும் தேவையான, அவசியமான, பயன்படக்கூடிய பார்வை. அதன் அடிப்படையில் 1 கிலோமீட்டருக்கு கீழ் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2,000-3,000 கிலோமீட்டர் இந்த ஆண்டு அதை தரமிக்க சாலையாக போடுவதற்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள், 4,000 கோடி. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஊரக வளர்ச்சித்துறையில் வீடுகள் கட்டுவதற்காக எப்பயுமே இல்லாத அளவுக்கு இப்போ 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,25,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது 2 ஆண்டு காலத்தில். இது தொடர்ச்சியாக இன்னும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டித்தர வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது, முதல்வர் உறுதியாக இருக்கிறார். இப்படி அது நம்ம இருந்த இப்போ நிற்கிறமே இந்த நம்முடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டும் முதல் ஆண்டும் 21, 22, 22, 23
இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான நிதியை ஒதுக்கி தந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தைப் போல ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உருவாக்கிய பெருமை நம்முடைய முதல்வர் தளபதியாருக்கு உண்டு என்பதை மட்டும் தெரிவித்து வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, அது ஒன்றும் இல்லை. அவங்க கோரிக்கை நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி கோரிக்கைங்கிறது தொடர்ச்சி. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணி தூய்மை காவலர்களுக்கு உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கையாளர் தூய்மை காவலர் கோரிக்கை கொடுக்கல. முதலமைச்சரே என்னை அழைத்து அவங்க 3500 ரூபா வாங்க, 3600 வாங்குறாங்க, அது போகாது தூய்மை காவலர்களுக்கு 5000 நம்ம உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தான் அறிவிக்க சொன்னார்கள். இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாட்டில் 66000 குடும்பம் பயன்பட்டுருக்கு, யாரும் கேட்கலையே, கோரிக்கை கேட்கல. அதனால் செயலர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்கல்ல, ஏதாவது வந்து ஒரே நாளில் இது வந்து அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அது சம்பந்தமாக அவங்க கேட்டிருக்கிறது என்னென்ன கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கை மனுவினுடைய அடிப்படையில் எதை எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிச்சயமாக அரசு செய்யும். நம்ம சமத்துவபுரங்கள்லாம் வந்து நம்ம ஆட்சியில் வந்து தான் சரி பண்ண முடியும். ஆமாம், பண்ணோம். இப்போ கடந்த ஆட்சியில் முழுமையாக சேதம் சின்ன பராமரிப்பு கூட பண்ணாமல் விட்டுட்டு பண்ணலை. இந்த ஆட்சியில் வந்து இப்போ நிறைய வீடுகள் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் வீடுகள் வந்து அதிகரிக்கப்படுமா எண்ணிக்கை? இல்லை இல்லை, இப்போ சமத்துவரம் ஏற்கனவே 148 சமத்துவரம், நம்ம வந்து 190 கோடி வந்தவுடனே முத வேலை தான் பண்ணேன். சமத்துவங்கிறது தந்தை பெரியார் பெயரால், இந்த இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தந்தை பெரியாருடைய பெயரால் உருவாக்கப்பட்ட மிக அருமையான திட்டம், மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அந்த அவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது சமத்துவத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நீங்கள்லாம் நன்றாக அறிவீர்கள். அதில் வந்து வந்தவுடனே முத வேலையாக அவர் செஞ்ச பணி உடனே அந்த சமத்துவரத்துக்கு 190 கோடி ஒதுக்கீடு செய்து 148 சமத்துவரம் கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சமத்துவரம் பூரா வந்து இன்றைக்கி பழுது நீக்கி குடியிருப்புக்கு ஏற்ற அருமையான வசதியோடு இன்னும் ஒரு 10-20 ஆண்டு கவலை இல்லை, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சேதமடைந்ததை புதுசாகவே கட்டி கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு சேதாரம் இருக்கிறதோ அதை கணக்கிட்டு அந்த சமத்துவரம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மீதம் இருக்கக்கூடிய சமத்துவரங்கள் இப்போ பணிகள் நடைபெற்று வருகிறது, ஒரு 88 சமத்துவரம் பணிகள் நடைபெற்று வருகிறது, அதுக்கு 67 கோடி என்னமா கொடுத்துருக்காங்க, அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் விரைவில் முடிந்து விடும், நான் வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டு வரேன். சமத்துவர பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, முடியும் தருவாயில் இருக்கிறது, அது நம்ம கொடுக்க சொல்லிடலாம். அப்படி குறைவு இருக்குன்னா நம்ம கொடுக்க சொல்லலாம். எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வந்து உள்ளாட்சி மன்றங்களுடைய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நட்புக்கரம் நீட்டி இருக்கின்ற ஒரே அரசு நம்முடைய தளபதியாக இருந்த அரசு.